டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசாயா 28 வடநாட்டிற்கு எதிரான எச்சரிக்கை. எப்ராஹிமின் குடிவெறியரின் மாண்புமிகு மணிமுடிக்கு ஐயோ கேடு. வாடுகின்ற மலராய் அதன் மேன்மை மிகு எழில் குலைகின்றதே. பள்ளத்தாக்கில் அது அமைந்துள்ளதே. நறுமணம் பூசிய தலைவர்கள் மதுமயக்கத்தால் வீழ்ந்து கிடக்கின்றனரே. இதோ ஆற்றலும் வலிமையும் மிக்கோன் என் தலைவரிடம் உள்ளான். அவன் கல்மலையென அழிக்கும் புயலென கரைபுரண்டோடும் பெருவெள்ளமென வந்து தன் கைவன்மையால் அதை தரையில் வீழ்த்துவான். எப்ராஹிம் குடிவெறியரின் மாண்புமிகு மணிமுடி, கால்களால் மிதிக்கப்படும் வாடுகின்ற மலராய் அதன் மேன்மை மிகு எழில் குலைகின்றது. நறுமணம் பூசிய தலைவர்கள் வீழ்ந்து கிடக்கின்றனர். இது கோடைக்காலம். வருமுன் பழுத்த அத்திப்பழம் போலாகும். அதை காண்பவன் தன் கைக்கு எட்டியதும் அதை விழுங்கி விடுவான். அந்நாளில் படைகளின் ஆண்டவரே தம் மக்களுள் எஞ்சியிருப்போருக்கு எழில் மிகு மணிமுடியாகவும் மாண்பு மிகு மகுடமாகவும் இருப்பார். நீதி வழங்க அமர்வோனுக்கு நீதியின் உணர்வாகவும் நகர வாயிலை தாக்குவோர் புறமுதுகிடுமாறு போராடுவோருக்கு ஆற்றலாகவும் அவர் இருப்பார். எசாயாவும் யூதாவின் குடிகார இறைவாக்கினரும் குருக்களும் இறைவாக்கினரும் திராட்சை ரசத்தால் தடுமாறுகின்றனர். மதுவால் தள்ளாடுகின்றனர். அவர்கள் மதுவால் மதிமயங்குகின்றனர். திராட்சை மதுவுக்கு அடிமையாகின்றனர். மதுவால் மயங்குகின்றனர். காட்சி காணுகையில் மறல்கின்றனர். நீதி வழங்குகையில் தடுமாறுகின்றனர். மேசைகள் எல்லாம் வாந்தியால் நிறைந்துள்ளன. அழுக்குப்படியாத இடமே இல்லை. இவன் யாருக்கு அறிவு புகட்டுவான்? யாருக்கு செய்தியை புரியுமாறு எடுத்துரைப்பான்? பால்குடி மறந்தோர்க்கா? தாய்ப்பாலை விட்டு அகன்றோர்க்கா? ஏனெனில் கட்டளை மேல் கட்டளை, கட்டளை மேல் கட்டளை. அளவு நூலுக்கு மேல் அளவு நூல், அளவு நூலுக்கு மேல் அளவு நூல். இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்கின்றனர். ஆனால் குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். இதோ உள்ளது இளைப்பாற்றி, களைத்தவன் இளைப்பாறட்டும். இதோ உள்ளது இளைப்பாற்றி என்று அவர்களுக்கு சொன்னாலும் செவி கொடுக்க மாட்டார்கள். ஆதலால் ஆண்டவரின் வார்த்தை அவர்களுக்கு கட்டளை மேல் கட்டளையாகவும் அளவு நூல் மேல் அளவு நூலாகவும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாகவும் இருக்கும். அவர்கள் புறமுதுகிட்டு செல்கையில் நிலைத்தடுமாறி வீழ்வர், நொறுக்கப்படுவர், கண்ணியில் சிக்குண்டு பிடிபடுவர். சியோனின் மூளைக்கள். ஆதலால் எருசலேமில் உள்ள இம்மக்களை ஆள்போரே, இகழ்வோரே, ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள். நாங்கள் சாவோடு ஓர் உடன்படிக்கை செய்துள்ளோம். பாதாளத்துடன் ஓர் உடன்பாடு ஏற்படுத்தியுள்ளோம். பகைவன் பெருவெள்ளமென பாய்ந்து வந்தாலும் அவனால் எங்களை அணுக இயலாது. ஏனெனில் பொய்மையை நாங்கள் எங்கள் புகலிடமாய் கொண்டுள்ளோம். வஞ்சகத்தை எங்களுக்கு மறைவிடமாய் ஆக்கியுள்ளோம் என்று சொன்னீர்கள். ஆதலால் ஆண்டவராகிய என் தலைவர் கூறுவது இதுவே. இதோ சியோனில் நான் ஓர் அடிக்கல் நாட்டுகின்றேன். அது பரிசோதிக்கப்பட்ட கல், விலை உயர்ந்த மூளைக்கல், உறுதியான அடித்தளமாய் அமையும் கல். நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையான். நீதியை அளவு நூலாகவும் நேர்மையை தூக்கு நூலாகவும் அமைப்பேன். பொய்மை என்னும் புகலிடத்தை கல்மலை அளிக்கும், மறைவிடத்தை பெருவெள்ளம் அடித்து செல்லும். சாவுடன் நீங்கள் செய்த உடன்படிக்கை முறிந்து போகும். பாதாளத்துடன் நீங்கள் செய்த உடன்பாடு நிலைத்து நிற்காது. பகைவன் பெரும் வெள்ளமென பாய்ந்து வரும்போது நீங்கள் அவனால் நசுக்கப்படுவீர்கள். பகை உங்களை கடக்கும் பொழுதெல்லாம் உங்களை வாரி கொண்டு போகும். அது காலைதோறும் பகலும் இரவும் பாய்ந்து வரும். அச்செய்தியை உணர்வதே மிகவும் திகிலூட்டும். கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது. போர்த்தி கொள்ள போர்வை நகலம் பற்றாது. ஆண்டவர் பெராசிம் மலைமேல் கிளர்ந்தெழுந்தது போல் எழுவார். கிபயோன் பள்ளத்தாக்கில் செய்தது போல் செயலாற்ற கொதித்தெழுவார். தம் பணியை நிறைவேற்றுவார். விந்தையானது அவர் தம், செயல் புதிரானது அவர் தம் பணி. உங்கள் தலைகள் கடினமாகாதபடி இகழ்வதை விட்டுவிடுங்கள். ஏனெனில் நாடு முழுவதையும் அழித்தொழிக்குமாறு படைகளின் ஆண்டவராகிய என் தலைவர் இட்ட ஆணையை நான் கேட்டேன். செவி கொடுங்கள். நான் கூறுவதை கேளுங்கள். செவி சாய்த்து நான் சொல்வதை கவனியுங்கள். விதைப்பதற்கென உழுபவர்கள் நாள்தோறும் உழுது கொண்டிருப்பார்களா? நிலத்தை நாள்தோறும் கிளறி பரம்படிப்பார்களா? அதன் மேற்பரப்பை சமமாக்கிய பின் உளுந்தை தூவி சீரகத்தை விதைப்பார்கள் அன்றோ? வார் கோதுமையை கோதுமை பாதிகளிலும் தானியங்களை ஓரங்களில் உரிய இடத்திலும் விதைப்பார்கள் அன்றோ? இந்த நடைமுறையை அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள். அவர்களின் கடவுள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். உளுந்து இருப்பு கோளால் அடிக்கப்படுவதில்லை. சீரகத்தின் மேல் வண்டி உருளை உருட்டப்படுவதில்லை. ஆனால் உளுந்து கோளாலும் சீரகம் தடியாலும் தட்டி அடிக்கப்படும். உணவுக்கான தானியத்தை யாரும் நொறுக்குவார்களா? இல்லை. அதை அவர்கள் இடைவிடாது போரடிப்பதில்லை. வண்டி உருளையும் குதிரையையும் அதன் மேல் ஓட்டும்போது அதை அவர்கள் நொறுக்குவதில்லை. படைகளின் ஆண்டவரிடமிருந்து இந்த அறிவு வருகின்றது. அவர் திட்டமிடுவதில் வியப்புக்குரியவர், செயற்படுத்தும் அறிவில் சிறப்புக்குரியவர். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் அச்செய்து. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.